இலைய தூக்குகிட்ட முத 9 லட்சம் தான், வேற யார்கிட்ட கொடுத்து மாத்திட்டு இருக்கான் போல. இப்ப வந்துட்டு 1.5 லட்சம் தான் இருக்கு மாத்தணுங்கிறா. நான் 20% தான் சொல்லியிருக்கேன், எனக்கே இடம் தெரியும், நான் போய் மாத்துவான்னு கேட்டிருக்கான், போய் மாத்தலன்ட்டு. தூக்கு வந்து கொஞ்சம் ஓவரா பண்றான்னு நினைக்கிறேன் அவன். அப்ப அது அப்ப சொன்னது கூட பொய்யா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்ல இல்ல, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொன்னால கிக்கு நோட்டன், அவனுக்கு வந்து ஏன்ட்ட எங்க இதுல ஓஜிஸ்ல பேசிட்டு போறானுங்க. அந்த மாதிரி இது பண்ணுன்ட்டு ப்ரொடக்ஷனா, ஆஹா நாங்க எடுத்துறோம் நீங்க வித்துத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இது ரெண்டு பேர் ஏன்னா தூக்கு துரத்தி விட்டானா நம்ம கிட்ட. என்ன சொன்னா வரத்துக்கு பிடிக்கலன்னு தானே. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து சேர்றானுங்க, அவன் வந்து எங்களை துரத்திட்டான். அதெல்லாம் ஒரு பிளானா இருக்குமா? எங்களுக்கு தெரியல. நம்ம கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது சேக்காதுங்களா? சேத்தாலும் எதுவும் டீடைல் சொல்லாதீங்க. ஏய் மொத முன்ன அவன் இந்த இடம் தெரியும். ஓகே ஓகே ஓகே. எலே அதாவது 176 இந்த பக்கம் சுத்திட்டு இருந்தானா தூக்குதுற, அப்போ போகும்போது எங்கயோ மாடியில வந்துட்டு பிளாக் மணி வாஷன் காட்டுச்சான், கையில 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சான், அது போயிருச்சான். மொத போன்ல வந்துட்டு என்கிட்ட 300 ரூபாய் இருந்துச்சிங்கண்ணா, அதை வந்துட்டு இப்ப நான் கேட்கும் போது 300 ரூபாய் வைட் இருந்துச்சுல அப்படிங்கிறான். அதுக்குதான் நான் சொன்னேன், சரியில்ல 176 உங்களோட கேங் சப்போர்ட் வேணும்னு கேட்டான். இங்க பாரு நீ நம்ம நண்பன்ல அப்படிங்கிற குடுக்கறோம்னு இந்த இடத்துக்கு வா, நாங்க வந்து நிக்கிறோம்ல, நீ வந்து என்ன. யோ யோ, ரெண்டு பேர் பேசாதீங்க முதல்ல, ஒருத்தன்ட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்றான். அதுதான் அதுதான் யோ மாட்டுமணி, ரெண்டு பேர் பேசாதீங்க. தூக்குதுறை கிட்ட ஒரு ஆளுக்கு தான் கால் பண்ணணும்னு தெளிவா சொல்லிருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு கால் பண்ணணும், புரியுதா? இப்போ உன்கிட்ட என்னல மாட்டுமணி, அவன் பிளாக் மணியை மாத்த இவனுக்கு கூப்பிட்டுருக்கான். பிளாக் மணி வந்தா மாத்துவான் உனக்கு தெரியும் போல. ட்ரக்குக்கு மட்டும் தான் எங்கிட்ட பேசுறான் அவன். அப்படியா? இவன் மாத்துவான் தெரியுமா? தெரியுமால தூக்குதுறை ஒரு ஆள் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு கால் பண்ணக்கூடாது யா. ட்ரக்கு விஷயம் மட்டும் தான் நான் பேசுவேன், பிளாக் மணிலாம் அவன்கிட்ட அதுக்கு பிரச்சனை சொல்லு. அது சரிதான், ஆனா அவன் என்கிட்டயும் கால் பண்றான், எல்லார்கிட்டயும் கால் பண்ணிட்டே இருக்கிறான்ல. சும்மா பண்ணாதுன்னு சொன்னாலும் என் நம்பர் முதல் மாத்தணும், கடுப்பா இருக்கு. நம்பர் மாத்துறதுக்கு எவ்வளவு? நான் சொல்றேன் என்னன்னா, தூக்குதுறைக்கு வேற ஏதோ கான்டாக்ட் இருக்கு போல. எல்லாமே இருக்கு, அவன் எல்லாம் சொல்றதெல்லாம் போய் அவன் நம்பாதுங்க. முடிச்சு விட்டுருவாமா, பேசாம தூக்கிட்டு போய் முடிச்செல்லாம் விட வேணாம். நம்மளுக்கு ஆதாரம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவன் நம்மளை ஏமாத்துற இது மாதிரி நாமளும் அவனை ஏமாத்துவோம், அவ்வளவுதான். நான் அதுக்கு தான் இப்ப ஏமாத்தினேன், உள்ள மாஸ்க் இல்ல ஹெல்மெட் இல்ல புல்லட் ஓட்டிட்டு இருந்தா அப்ப போட்டுக்கிட்ட டிசைனா. உள்ள வாள உள்ள வாள இங்க எங்க இருக்கு? இங்க இந்த பாத்தீங்க வந்துட்டு இந்த இடத்துல இந்த பாக்ஸ் இருக்கா? ஆமா, இந்த பாக்ஸ் குள்ள நம்ம காட்டோம். இதுக்குள்ள நம்ம வெச்சிட்டோம்னா இது அப்படியே அண்டர் கிரவுண்ட் மாதிரி போய் ஒரு லாக் இருக்கு, அதல போய் சேந்துறோம். அப்படியே ஆமா, ஓரியன்டேஷன் அப்ப பாத்தீங்க அது நம்ம காட்டுவாங்க. அப்படியே அது எப்படி போதுன்னு ஒரு படத்துல காட்டுவாங்க, இப்படிலாம் போகுது. இதான்ல ஓபன் ஆகுது இங்க தான் இல்ல ஓளு. அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த இடம். தலைவரே நான் இங்கதான் சுத்திட்டு இருந்தேன், அவனுக்கே கொடுத்துறேன், 1,80,000 தான் இருக்கானா, சரியா? முடிச்சு விட்டுறோம் முடிச்சு விட்டுறோம். அது ஒரு அமௌண்ட் தான், என்ன பண்றது? என்ன தெரிஞ்சிச்சு இல்ல, மேட்ரு தெரிஞ்சிச்சு இல்ல, நிறைய பேர் வருவாங்க, நம்ம மாத்தும் போது கும்பலா வந்துட்டாங்க, என்ன பண்றது? பாத்துக்கல, அவன் மட்டும் தனியா தான் இருக்கான். கேக்குது ஃபாஸ்ட் ஆவாங்க ஃபாஸ்ட் ஆவாங்க, முடிச்சிடலாம். ஆர்த்தர் புள்ள கூட கண்ணு வந்து லேண்ட 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 இல்ல. நீ வால நீ வால தெரிஞ்சிட்டனே கண்ணு புள்ள சின்சாம். இது பாரு M2 ஃபோன் எல்லாம் வச்சிருக்காங்க, இங்க வரதெல்லாம் ஆபத்துன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கீழ பாப்பே இருக்கு, முடியல நான் வந்து இது பண்றது. நான் எல்லாம் இந்த இடத்து விட்டே போயிரறேன்.
வேற நாலு பேரா? சரி சரி, வேற நாலு பேர் கூப்பிடுங்க. இவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருங்க. ஏதாவது சுருட்டி வச்சிருக்காங்க. நாலு பேர் ஃபாஸ்டா கூட முடியுமா? அவங்க கிட்ட பேசுவியால? மாட்டு மணிக்கு வந்து நான் சமாளிப்பியா? விசாரிப்போம். அவனை வெயிட் பண்ண வைக்க வச்சிருக்கோம். சரி, நான் ஆல் ஃபோன் பண்ணுறேன். இல்லை, மாட்டு மணி, அவனை வெயிட் பண்ண வச்சிருவ இல்லை கொஞ்ச நேரம். போறேங்கிறாயா சின்சான்? அவன் எங்கே இருக்க வீடா சின்சான்? போடாதரா வாங்கிட்டு இல்ல அப்படியே கடத்தலாம். நீங்க இருக்கும்போது அதான் நம்ம சாவடிச்சிட போறோம். அப்புறம் எல்லாம் பயப்படுறீங்க, அந்த மாடியில விட மாட்டாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க தான் சொல்லணும். சொல்லல, ஓகேனா சொல்லுங்க, இறங்கலாம். அவன் மேபி ஒரு பாசிபிள் கஸ்டமரா எங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் எல்லா டீம் புழுவிட்டு சுத்துறாங்க. ஆனா எல்லாம் போய் தான் சொல்றான். அதனால அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எங்க கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதான் யோசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட தானே வரணும் பணம் மாத்துறதுக்கு. கவலைப்படாத, வச்சிரலாமா? முடிச்சிடலாம். முதல்ல அந்த 1 லட்சம் தூக்கிட்டு நீங்க வர தேவையில்ல, நாங்களே முடிச்சிடறோம். நான் இங்க தான் இருக்கேன். ஏய், அவன தூக்கல. பேர்ல தூக்கு தூக்கு தூக்கு. நீங்க எப்படி வந்தீங்க கார்ல? வந்தீங்க? கே தூக்கல, கே தூக்கல. சார் சார் சார், இதுக்கு சார் வேணும். அவன கொல்ல போறல. முடிச்சு நல்லா தவறு. அவன் அவன் ஜிபிஎஸ் எல்லாம் புடுங்கல, ஜிபிஎஸ் எல்லாம் புடுங்கல. கையில இருக்கு கன். சார் சார் சார், கொன்று அமைதியா அசியாதையா? அமைதியா பேங்க்லயே 17,000 இருக்கு. கையில இருக்க காசையும் புடிங்கிட்டீங்கன்னா சுத்தமா இல்லையா? ஏன் இவனை ஓரையா சுட்டுருங்கய்யா? இல்லை, இந்த காசு எடுத்துட்டு அப்புறமா தந்துருங்கய்யா. பிசியா ஜிபிஎஸ் ரேடியோ எல்லாம் ரிமூவ் பண்ணியா? உள்ள கூட்டுவாங்களா? உள்ள கூட்டுவாங்க, உள்ள கூட்டுவாங்க, உள்ள கூட்டுவாங்க. கையில காசு இருக்கல, தந்துல ஒன்றுதால தந்துடுறேன். கொண்டு நிறைய தப்பு பண்ணிருக்க சொல்ற, எல்லாம் தெளிவா சொல்லிட்டு Mm-hmm.
சரி சொல்லுங்க. இப்ப முதல்ல இருந்து நம்ம கிட்ட என்னென்ன எல்லாம் ஏமாத்தி இருக்கிறான்? நானா? நீ எங்களை ஏமாத்தவே இல்லை இதுவரைக்கும். சத்தியமா இல்ல. அப்ப நீ சொன்னதெல்லாம் நாங்க உண்மையா எங்க கிட்ட? சத்தியமா உண்மைதான்யா. இதுவரைக்கும் உங்ககிட்ட ஒரு ரூபாய் ஏமாத்தினது இல்ல. ஒரு ரூபாய் ஏமாத்தினதுடியா? எங்களுக்கு நீ பிஸ்னஸ் டீலிங்க தராம வேற ஆளுக்கு கொடுத்தது, அதுக்கு நீ சொன்ன ரீசன்? நானே பண்றது இல்லையா. நான் இது வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் கிரைண்டே பண்ணல எங்க பசங்க. நானே கை தான் மாத்தி விட்டுருக்கேன். வேணா கேட்டு பாருங்க. அப்ப லாஸ்டா நீ சொன்ன விஷயங்கள் என்ன? வருமா அத சொல்லு. உங்களை துரத்திட்டு போனாங்க, கார்ல இருந்து அந்த 1000 பொருள் எடுத்துட்டாங்க. ஒரு கதை சொன்னியே, அப்ப நான் இல்ல ரேவும். இங்க பாரு அந்த கதையை நான் சொல்றேன், அது நாங்க தான் பண்ணது. ஓகேயா? யோ, நாங்க தான் பண்ணது, ஆனா நாங்க எதுவுமே எடுக்கல. உங்க ஆளு, உங்க ஆளுனே எனக்கு தெரியாது. ஓகேயா? அவன் நம்மளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்காக மட்டும்தான் இது நான் உங்ககிட்ட சொல்லல அந்த டைம். ஓகே ஓகே. அவனை கொன்னது நாங்க தான். நான் என்ன பண்ணா, அவன் வந்து கன் எடுக்கிறான். அவன் தலையில் கன் வச்சதுக்கப்புறம் ரொம்ப டைம் கொடுத்தோம், அவன் எதுவுமே பண்ணல. ஓகே. அதுக்கப்புறம் சின்சான் அதாவது சுட்டுட்டோம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல், அதுக்கப்புறம் அவங்க வண்டியிலேருந்து நாங்கள் ஒன்று கூட எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை, அந்த இடத்தோட்டே கிளம்பிட்டோம். ஆனால் நீ என்ன சொன்ன, வண்டியிலேருந்து 1500 கொக்கைனா ஏதோ? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேளுங்க. அந்த இடத்துல இருந்த வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணி திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. காரை திறக்க முடியல, ஆனால் வந்துட்டு கார்ல இருந்ததெல்லாம் பூச்சினால போயிடுச்சுன்னாங்க. ஆனால் திருடிட்டாங்கன்னு சொன்னேன். ஆமாம்ல, அவங்க அவங்க திருடி அவங்க கொலை பண்ணதுனால தான் போச்சு. அதனால சொன்னேன் சரியா, 600 எல்எஸ்ஏ போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் 1000 வந்துட்டு அவங்க எல்எஸ்டியா மாத்திர இடம் இருக்குல்ல, மாத்திரையா மாத்திர இடம், அந்த இடத்துல 1000 வந்துட்டு கார் 2 கார்ல வச்சிருந்துருக்காங்க. அந்த 2 காரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க வந்து நிறைய பேர் வந்து கன் பாயிண்ட் பண்ணி. அது ரெண்டுமே ஒரே நாள் நடந்துச்சு. மொத்தம் 1600 பீஸ் காணும். அதனால வேணா எங்க ஆளுங்களை கூப்பிட்டு நீங்களே தனியா விசாரிச்சு பாருங்க. இப்போ அதெல்லாம் மேட்டர் இல்ல. இப்போ நீ பிளாக் மணி எங்க இது பண்ணது, ஐ மீன் யார் கூட சேஞ்ச் பண்றது எல்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்க. அதனால எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உன்னைய முடிச்சு விடுறது மாதிரி இது வந்திருக்கு. எங்களுக்கு டவுட் வருதேயா, நீ சொல்றது எல்லாம் பார்த்தா இருங்க. அவன் ரொம்ப பாவமா இருக்கிறான்ல, நடிக்கிறானா? எனக்கு நடிக்கிறது மாதிரி தெரியலையே. முடிச்சுடுங்க. ஐயா தவறு நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள். டேய் டேய் அங்க போடா, வாங்கயா. சுட்டுட்டயா? போலீஸ் வரேன். சுட்டுட்டியா? அவனை போடியா, எரிச்சிட்டேல. அப்புறம் என்ன, பாடி இங்க இருந்தா பிரச்சனை, தண்ணில போய் கடல்ல எரிச்சி விட்டுறோம். போங்க. சரி, ஓகே ஓகே, போ போ போ. போட் கரெக்ட். போலீஸ் வரதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணுங்க. இல்ல இங்கல பாடி போட்ல அப்படியே போட்டு அப்படியே பின்னாடி போங்க.
ஆர்தர் படிக்க ஆக்ஸிஜன் மாஸ்க்ல ஆர்தர் பாத்துட்டேன் பாத்து பைட்டிங்லாம் அதுக்குள்ள இல்ல குதிச்சிட்டு போடல செத்துறா ரெண்டு பேரும் டெட் பாடி இல்ல இல்ல நரக்க இருக்க இருக்க இவன் கையில 3 லட்சம் பணத்தோட குதிச்சான் டேய் 30 லட்சம் டா 3 லட்சம் 30 ஆ அது ஆமாண்டா 30 இவன் கொடுத்தானால இப்போ ஆமாண்டா என்னடா உளறுவீங்க சி ஐயோ நான் குழப்பத்திலே இருக்கறேன்ல அந்த 30 கையில இவன் கொடுத்தது கம்மி இல்ல இவன் இப்ப கொடுத்த அமௌண்ட் கம்மி புரியதா இல்ல உங்களுக்கு சின்சான் எங்க ஆல் கடத்துக்கு போனா டேய் இல்ல சின்சான் காலி நினைக்கிறேன் இருக்கே இருக்கே வந்து தொலைல மேல எங்கடா இருக்க கீழ தண்ணிக்குள்ள நான் இது ஆக்ஸிஜன் மாஸ்க் போட்டுருக்கும்ல ஒரு இது தேவை இல்ல அவ செத்து கீழ போய் கட்டி வைக்க போறியா பாடிய அம்மா அதெல்லாம் தொலை போட்டல அடி ஆட்டோமேட்டிக் கீழ போய் ஓடியா என்னடா முடிச்சிட்டீங்களா முடிஞ்சு கடல்ல அதே இல்ல நீங்கங்கள போட்ட சரி வாங்களே நாங்க நாங்க அங்கே வரோம் உங்களுக்கு மாத்துறோம் மாத்தி குடுத்துறேன் இல்ல நீங்கங்கள நான் ஏறவே இல்ல இன்னும் கொய்யால அந்த சைடுல போய் ஏறங்க அவ்வளவு ரெடி